இப்பொழுது நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்படுகிறோம் எங்கள்கிட்ட எந்த அளவு இறையச்சம் இருக்குது குருவானை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் குருவான் சுண்ணாவுடைய போதனைகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுல எந்த பக்குவம் இருக்கிறது இதுதான் இறையச்சத்தின் அடையாளம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அன்பாண்டவர்களே இந்த இறையச்சம் என்பது அல்லாவுடைய பயம் என்பது அவ்வளவு அவசியம் என்பதனால தான் குருவானை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற நேரம் ஒவ்வொரு நபிமாரும் சமூகத்துக்கு அல்லாவுடைய கட்டளைகளை எடுத்து வைப்பதற்கு முன்னால் சொன்னது தெரியுமா எல்லா நபிமாரும் நபிமாருடைய கொள்கை பிரச்சாரங்களாம் வித்தியாசமா இருந்திருக்குது ஒரு நபி பொருளாதாரத்துக்கு எதிராக பொருளாதாரத்துல செய்கிற அநியாயத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணினார் இன்னொரு நபி சமூகத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு பாவம் எதிராக போராடினார் இப்படி ஒவ்வொரு வகை இருந்திருக்குது ஆனா எல்லா நபிமாரும் தன்னுடைய சமூகத்துக்கு அல்லாம பத்தி சொல்ற நேரம் எப்படி சொன்னாங்க தெரியுமா அல்லாஹ் குருவானிலே சொல்கிறான் ஒவ்வொரு சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்கிற நேரம் நபி அவர்கள் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னதை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் அலா தத்தூன் நீங்கள் அல்லாஹுவை பயந்து நடக்க மாட்டீர்களாண்டு கேட்டாங்க அதே போல பாருங்க லூத் நபியுடைய சமூகத்தை பார்த்து லூத் நபி அவர்கள் சொன்னார்கள் இது காலலஹும் அஹூஹும் லூத்துன் அல்லாத்த த கூன் லூத்து நபி அவர்கள் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுவை பயந்து நடக்க மாட்டீர்களா ஹூத் நபியோட சமூகத்தை பார்த்து அவங்க சொன்னாங்க அல்லாத்தத்த கூன் நீங்கள் அவ அல்லாஹுவை பயந்து நடக்க மாட்டீர்களா இப்படி ஒவ்வொரு நபியையும் நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் தன்னுடைய சமூகத்துக்கு அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா நீங்கள் அல்லாஹை பயந்து நடக்க மாட்டீங்களா ஏன் தெரியுமா நான் நானும் நீங்களும் ஆயிரம் வருடங்கள் கடந்துட்டோம் எங்களுக்கு நபிமார்கள் காட்டின அற்புதங்கள் எங்களுக்கு தெரியாது ஆனா மூசா நபி அந்த சமூகத்துக்கு முன்னால் அல்லாட சக்தியை காட்டினாங்க கடல பிரித்து காட்டினாங்க கல்லுல கம்பால அடிப்பாங்க தண்ணி வரும் கண்ணால கண்டாங்க அல்லாட சக்தியை ஆனாலும் அல்லாவ பயப்படல அந்த சமூகத்துக்கு ஏன் இந்த அற்புதங்கள் எல்லாம் மாற்றத்தை கொண்டு வரவில்லை ஏன் கொண்டு வரல சகோதரர்களை தண்ணி கிளம்பி வெள்ளம் வருமா நக்கல் அடித்த சமூகம் பூமி உள்ளுக்கு இருந்து உள்ள தண்ணியை கொண்டு வந்தான் பார்த்தாங்க ஆனாலும் அல்லாவ நம்பல்ல ஏன் சகோதரர்களே என்னதான் அல்லாட அற்புதத்தை கண்டாலும் என்னதான் அல்லாவுடைய சக்தியை கண்டாலும் உள்ளத்துல இறையச்சம் இல்லை என்றால் அந்த மனிதனுக்கு அதெல்லாம் பெரிய ஒரு செய்தியா இருக்காது அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே ஒரு சுனாமிய கண்டம் பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்று வரைக்கும் அந்த சுனாமியுடைய வீடியோக்களை பார்க்கத்தான் செய்கிறோம் ஆனாலும் அதே கடற்கரையில போய் நின்று கொண்டு மார்க்கத்துக்கு முன்னான காரியங்களை ஈடுபடுகிற முஸ்லிம்களை பார்க்கிறோம் அடைய கடலுடைய கொந்தளிப்ப காணலையா அன்பாண்டவர்களே பூமி குமுறுகிறது பூமியுடைய அதிர்ச்சியை மனிதன் பார்க்கிறான் பூமி அதிர்ச்சி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு போனது பேசுறான் வெள்ளப்பெருக்கு அன்பாண்டவர்களே திஹாரிக்கு வெள்ளம் வரல கொழும்புல நடந்த நேரம் தானே உதவி செய்ய போனம் தானே அடைய கொழும்புக்கு வெள்ளம் வந்துச்சா எவ்வளவு பெரிய அழிவு ஏற்படுத்துச்சு பாக்குறோம் ஆனாலும் மனுஷனுக்கு பயம் வருது இல்லை அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை ஒரு நாள் திடீர்னு அடிச்ச காத்து பல வீடுகளை பதம் பார்த்துட்டு தானே அடைய காத்துக்கு இவ்வளவு வேகம் இருக்குதா அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே கடலாக இருந்தாலும் மலைகளாக இருந்தாலும் நதிகளாக இருந்தாலும் காற்றாக இருந்தாலும் படைத்தவன் அல்லாஹ் மனிதன் வாழுகிற கொன்றோலில் அதை வைக்கும் வரையில்தான் அது கடல் அது நதி அது அல்லாஹ் ஒரு கட்டளையை மாற்றி திசை திருப்பி விட்டால் அது மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு சாதனம் இதெல்லாம் ஆனாலும் அச்சம் வருதில்லை ஆனாலும் தன் வாழ்க்கையில் மாற்றம் வருதில்லை காரணம் என்ன சகோதரர்களே அவுஸ்திரேலியாவுடைய காட்டுத்தீயை பற்றி பேசுகிறோம் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை அதனுடைய தகவல்களை வாசிக்கிறோம் ஆனாலும் அது இதெல்லாம் படைங்களை அணைச்சு கொள்ளலாம் இருக்குதே பத்தினதை அணைக்க முடியாமல் இருக்குதே அன்பார்ந்தவர்களே நெருப்பு அல்லாவுடைய கட்டளை இருக்கும் வரையில்தான் மனிதனுக்கு சாதகமான நிலையில இருக்கும் அல்லாவுடைய கட்டளை நெருப்புக்கு வேறு மாதிரி வந்தால் அந்த நெருப்பு மனிதனுக்கு அழிவுக்குரிய சாதனமாக அமையும் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே இதெல்லாம் பார்க்கிற மனிதனுக்கு ஏன் வாழ்க்கையில் மாற்றம் வரல போன் எடுத்து ஃபேஸ்புக்கில் அவுஸ்திரேலியாவில் பயங்கர காட்டு தீனு வாசிச்சுட்டு அடுத்த போஸ்ட்ல வருது ஆஃபாச காட்சி அதையும் பார்த்து ரசிக்கிறான் அடையே அந்த நெருப்பை பார்க்குற உனக்கு அடுத்தது ஹராத்தை நான் பார்க்கிறேனே படைச்சவன் ரப்பு அல்லாஹுவுக்கு ஒரு அவுஸ்திரேலியாவில் உள்ள கா காட்டை மனிதனால் அணைக்க முடியாத தீயை கொண்டு சக்தியை காட்ட முடியும் என்றால் என்னையும் உங்களையும் அல்லாவுக்கு சோதிப்பது பெரிய வேலையா ஏன் இந்த அச்சம் வருதில்ல சரியான இறையச்சம் உள்ளத்தில் இல்ல சகோதரர்களை எனவே யாருடைய உள்ளத்தில் அடி ஆழமான இறையச்சம் இருக்குமோ அவனுக்குத்தான் அல்லாவுடைய சக்திகளை வல்லமைகளை பார்க்கிற பொழுது வாழ்க்கையில் நேரடி மாற்றம் வரும் என்பதையும் நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது